भविष्यन्ति नारायणपरायणाः क्वचित् क्वचिन् महाभागाः द्रविडेषु च भूरिशः ताम्रवर्णी नदी यत्र कृतमालापयस्विनी कावेरी च महाभागा प्रतीची च महानदी। श्रीमद् भागवतम् என்னும் உத்தமமான புராணத்தில் மகரிஷி வேதவியாசரால் உபதேசிக்கப் பெற்று சுகப்பிரம்மத்தினாலே பரீட்சித் மகாராஜனுக்கு உபதேசிக்கப்படும் விஷயம் இது. பரீட்சித் என்னும் மாமன்னன் தான் செய்த தவறுக்கு வருந்தி பிராயச்சித்தமாக 7 நாட்கள் உபவாசம் இருந்த சமயத்தில் வியாசருடைய திருக்குமாரரான அந்த சுகப்பிரம்மம் அவ்விடத்திற்கு வந்து பரீட்சித்த மாமன்னனுக்கு 7 நாட்களும் ஸ்ரீமத் பாகவதம் என்னும் மகாபுராணத்தை முழுமையாக உபதேசம் செய்தார். அந்த பாகவத மகாபுராணத்தில் நம்முடைய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் அவதாரம் செய்யும் விஷயம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது என்றால் எவ்வளவு வியப்பளிக்கக்கூடிய செய்தி! மகரிஷிகள் தீர்க்க தரிசிகள். ஆம், பிற்காலத்தில் என்னென்ன நிகழப்போகின்றது என்பதை உணர்ந்தன்றோ தங்களுடைய தபோவலிமையினால் அவை அனைத்தையும் அவர்கள் பாரிவைத்தார்கள். அப்பா அரசனே, கலியுகத்தில் நாராயணனே பரம்பொருள் என்னும் நம்பிக்கை குறைந்து வரும். அது உண்மைதான். ஏனென்றால் ஆங்காங்கு பலவிதமான தெய்வங்களுக்கு அவரவர்கள் பூஜைகளை செய்து வருகிறார்கள். அவரவர்கள் அந்த தெய்வத்தினிடத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் மோட்சமிச்சர் ஜனார்தனா என்னும்படியாக மோட்சத்தை அடைய வேண்டும் என்றால் பரம்பொருளான சிவபதியான ஸ்ரீமன் நாராயணன் மட்டும்தான் மோட்சத்தை அருளுபவன் என்னும் நிச்சித புத்தி அவ்வளவு சுலபத்தில் எல்லோருக்கும் சிந்தித்து விடுவதில்லை. அப்பொழுது அந்த விஷயத்தை ஸ்தாபிப்பதற்காக, அதாவது நிர்தாரணம் செய்வது என்பது பொருள், அதை நன்கு நிலைநிறுத்துவதற்காக ஒரு சில மகான்கள் அவதாரம் செய்ய போகின்றார்கள். கலௌ கலௌ பவிஷ்யந்தி நாராயண பராயணாஹ க்வசித் க்வசித் மகாபாகாஹ திரவிடேஷு ச பூரிஷஹ. பாரத பூமி புண்ணிய பூமி. இந்த பாரத பூமியில்தான் எத்தனை மகான்கள், ஞானிகள், அவதார புருஷர்கள் அவதாரங்கள் செய்து தங்களுடைய அருள் அமுதத்தினாலேயும் உபதேசங்களினாலேயும் தங்களின் புனிதமான பாதம் படுவதினாலேயும் இந்த பூமியை மேலும் பரிசுத்தமாக்கி இருக்கிறார்கள். மகரிஷிகள், சித்தர்கள், மகாத்மாக்கள், ஞானிகள், தபஸ்விகள் என்று நாம் ஒவ்வொருத்தரை குறித்து சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அத்தகையதொரு பெருமை இந்த பாரத தேசத்திற்கு மட்டும்தான் உண்டு. கர்மபூமி என்று இந்த பாரதத்திற்கு பெருமை உண்டாகின்றது. ஏன், பிரம்மா முதலானவர்கள் கூட சத்தியலோகம் முதலான இடங்களில் இருந்து கொண்டு தவம் செய்தால் அந்த தவத்தில் அவர்களுக்கு சித்தி ஏற்படாததினாலே பாரதத்தை பங்கையத்தோன் பணிந்திட்டானே என்னும்படியாக சத்தியலோகத்தை, தாங்கள் வசிக்கக்கூடிய அந்த சத்தியலோகத்தை விட்டுவிட்டு புண்ணிய பூமியாக இந்த பாரதத்தில் இமயமலையில், விந்தியமலையில், கருடாத்திரி மலையில், வேங்கடாச்சல மலையில் என்று ஆங்காங்கு மலைகளிலும் நதிகளின் தீரங்களிலும் புண்ணிய தீர்த்தங்களிலும் புண்ணிய க்ஷேத்திரங்களிலும் வசித்து தவங்கள் செய்து பகவானை ஆராதித்திருக்கிறார்கள் என்பதை நாம் புராணங்கள் வாயிலாகவும், ஏன் மிகவும் அனாதியான மற்றவர்கள் யாராலையும் செய்ய முடியாததான வேதத்தின் மூலமாகவும் அறிகிறோம். அப்பா குழந்தாய் பரீட்சை, கலவுகள் பவிஷ்யந்தி நாராயண பராயணாக. கலியுகம் மிகவும் கொடுமையாகும். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் என்று 4 யுகங்கள் உண்டு. அந்த 4 யுகத்தில் கடைசி யுகம் கலியுகம். கலியுகத்தில் தர்ம சிந்தனை மக்கள் மனதில் இருக்காது. மக்களுக்கு நல்ல விஷயங்களில் ஈடுபாடு இருக்காது. பொறாமை, பொச்சரிப்பு, கோபம், காமம் இவைகள் தான் கலியுகத்தில் வளர்ந்து கொண்டே இருக்கும். கேவலம் உதர நிமித்தம் பகுகிருத வேஷம் என்கிறார் சங்கர பகவத்பாதர். தங்கள் வயிறு வளர்ப்பதற்காக எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கும் இவர்கள் தயாராகத்தான் இருப்பார்கள். ஆகையால் கொடுமையான கலியுகத்தில் நாராயணனே பரம்பொருள் என்பதை நிர்தாரணம் செய்வதற்காக பாகவதோத்தமர்கள் மகாத்மாக்கள் அவதாரம் செய்ய போகின்றார்கள். கலௌ கலௌ பவிஷ்யந்தி நாராயண பராயணாஹ க்வசித் க்வசித் மகாபாகாஹ. புண்ணியாத்மாக்கள், அத்தகைய தர்மசீலர்கள், அத்தகைய ஞானவான்கள் க்வசித் க்வசித் மகாபாகாஹ
ஆங்காங்கு சிற்சில இடங்களில் பிறக்கின்றார்கள். திரவிடேஷு ச பூரிஷஹா, அதிகமான ஜனனம். ஒரு விஷயத்தை யோசித்து பாருங்கள், பகவான் தசாவதாரம் செய்தார் என்று பார்க்கிறோம். மத்ஸ்ய, கூர்ம, வராஹ, நரசிம்ம, வாமன, பரசுராம, ராம, பலராம, கிருஷ்ண, கல்கி, இப்படி 10 அவதாரங்கள். இந்த 10 அவதாரங்கள் பெரும்பாலான அவதாரங்கள், அதாவது மிகவும் புகழ் வாய்ந்த ராமாவதாரம், பலராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், அதற்கு முன்பாக பரசுராமாவதாரம், இவை அனைத்துமே பெரும்பான்மையான அவதாரங்கள். ஏன் வாமனாவதாரம், இவை அனைத்துமே வடதேசத்தில் தான் ஏற்பட்டிருக்கின்றன. தென்தேசத்திற்கு அத்தகைய ஒரு பெருமை இல்லை. தென்புலத்தில் தசாவதாரத்தில் பெருமாள் அவதாரம் செய்ததாக தெரியவில்லை. ஒரு அவதாரம் மத்ஸ்யாவதாரம், மத்ஸ்யாவதாரம் தமிழ் வளர்த்த மதுரையில் கிருதமாலா என்னும் நதியில் பரமாத்மா ஆவிர்பவித்தவர்கள்தான் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். அதே போன்று முடிவுறக்கூடிய அவதாரமான கல்கி அவதாரத்தையும் பெருமாள் தென்பாண்டி சீமையில் தான் அவதரிக்கப் போகின்றான் என்பதாகவும் புராணங்கள் சொல்லுகின்றன. இதில் பண்டிதர்கள் விஷயத்தில் பலவிதமான அபிப்பிராய பேதங்கள் உண்டு, அது இருக்கட்டும். ஆனால் ராமகிருஷ்ணாத்தி அவதாரங்கள், ராமன் கிருஷ்ணன் முதலான பிறப்புகள் பகவானுடைய அவதாரங்கள் வடதேசத்தில் தானே சுவாமி அதிகமாக இருக்கின்றன, தென்தேசத்தில் அவை இல்லையே என்றால் அந்த குறை நீங்குவதற்காகத்தான் திரமிடேஷுச்ச பூரிஷா என்று பாகவதத்தவர்கள், மகாத்மாக்கள், புண்ணியாத்மாக்கள், பெரியோர்கள் நாராயணனே பரம்பொருள், நாராயணனே நமக்கே பறை தருவான் என்பதை நன்கு நிலைநிறுத்தக்கூடிய அந்த பெரியோர்கள் அவதாரம் செய்ய போகின்றார்கள். எந்தெந்த இடத்தில்? திராவிட தேசம் என்பது அகன்று பறந்து விரிந்த நாடாயிற்று. இதில் எங்கே பிறக்கப் போகின்றார்கள்? ஏனென்றால் இந்த தேசத்தில் பிறந்தால்தான் பைந்தமிழ் பாசுரங்களினால் பரந்தாமனை துதிபாட முடியும். பைந்தமிழ் பாசுரங்களினால் தான் சங்கத்தமிழ் மாலை முப்பனும் தப்பாமை என்பது முதற்கொண்டு அந்த பாசுரங்களினால் தான் நாம் எம்பெருமானுடைய பரிபூர்ண கிருபையை, அவனுடைய அனுகிரகத்தை பெற முடியும். தன்னேற்றம் மிகுந்த தமிழில் அவனை நாம் பாடுவதற்கு நம்முடைய ஆழ்வார்கள் வழிகோலுகிறார்கள். தாமிரபர்ணீ நதியத்ர கிருதமாலா பயஸ்வினி காவேரி ச மகாபாகா பிரதீச்சி ச மகாநதி. தாமிரபர்ணீ நதிக்கரையில், கிருதமாலா நதிக்கரையில், அடுத்தது வைகை. அந்த கிருதமாலா என்றாலேயே அதில் வைகை அந்தர்கதம். கிருதமாலா வைகை, கிருதமாலா நதி தான் பிரதான நதி, அதிலிருந்து தான் உற்பத்தி ஆகின்றது. அதில் தான் மத்ஸ்யாவதாரம் பெருமான் எடுத்த. நதிகளை எல்லாம் நாம் போற்ற வேண்டும், நதிகளை எல்லாம் காப்பாற்ற வேண்டும். நதிகள் நமக்கு ஆதாரங்கள். கேவலம் தண்ணீருக்காக மட்டும் நதிகள் ஆதாரங்களாக விளங்கவில்லை, இங்கே பக்தி நீரூற்றுக்கும் அந்த நதிகள் தான் ஆதாரமாக விளங்குகின்றன. தாமிரபர்ணி, கிருதமாலா, பயசினி, பயசினி என்றால் பாலாறு. தாமிரபர்ணி நதியத்தில் கிருதமாலா பயசினி காவேரி ச மகாபாகா, காவேரி பொன்னி, பிரதீச்சீச்ச மகாநதி பெரியாறு, பெருக்கு நோக்கி பாயக்கூடிய பெரியாறு. இந்த நதிக்கரையில் பாகவதோத்தவர்கள் அவதாரம் செய்ய போகின்றார்கள் என்று சுகபிரம்மம் பரீட்சித்திற்கு உபதேசிக்கிறார். இதனை வியாசர் தன்னுடைய பாகவத மகாபுராணத்தில் காட்டித் தந்தபடி சுகபிரம்மம் பரீட்சித்திற்கு உபதேசம் செய்கிறார். இதிலிருந்து நாம் அறிவது என்ன என்றால், ஆங்காங்கு இந்த புண்ணிய நதியின் கரைகளில் அமைந்திருக்கக்கூடிய திவ்ய க்ஷேத்திரங்களில் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் அவதாரம் செய்து நாராயண தத்துவத்தை நிலைநிறுத்துகிறார்கள், நிலைநிறுத்தப் போகின்றார்கள். அதில் முதல் நதி தாமிரபர்ணி பாண்டிய தேசத்தில் வற்றார ஜீவநதியாக, அமுதூறும் ஜீவநதியாக பெருக்கெடுத்து ஓடக்கூடிய மகாநதி தாமிரபர்ணி என்னும் நதி. அந்த தாமிரபர்ணி நதிக்கரையில் இரண்டு ஆழ்வார்கள் அவதாரம் செய்திருக்கிறார்கள். ஒருத்தர் இப்பொழுது நம் ஆச்சாரியராய் விளங்கக்கூடிய, நம் ஆழ்வார் என்று நாம் கொண்டாடக்கூடிய சுவாமி நம்மாழ்வாருடைய அவதாரம் தாமிரபர்ணி நதிக்கரையில் அமைந்திருக்கக்கூடிய திருக்குறுகாபுரி. சோழமண்டலமான காவேரி வளநாட்டில் பல ஆழ்வார்கள் அவதாரம் செய்திருக்கிறார்கள், ஆச்சாரியர்கள் அவதாரம் செய்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அந்த காவேரியின் கரையில் அன்றோ 108 வைணவ திவ்யதேசங்களுக்கும் தலையாய தலைமை வாய்ந்த திவ்யதேசமாய் விளங்கக்கூடிய திருவரங்க திருப்பதி விளங்குகின்றது. அந்த திருவரங்கத்து பெருமானை தானே அனைத்து ஆழ்வார்களும் பாடியுள்ளார்கள். பாலாறு காஞ்சி வரதராஜ பெருமாள் எழுந்தொழி இருக்கக்கூடிய திவ்யக்ஷேத்திரம். ஏன், இந்த சென்னை மாநகரமும் பாலாற்றின் கரையில் தான் அமைந்திருக்கிறது. ஒரு கால விசேஷத்தில் நதிகள் அகன்று விரிந்திருந்தன.
காலத்தின் கோலாகலத்தினால் கலியின் கோலாகலத்தினால் நம்முடைய மனது போன்று அவைகளும் சுருங்கி விட்டன. பாலாற்றின் கரையில்தான் ஆழ்வார்கள் அவதாரம் செய்திருக்கிறார்கள். ஏன் ஆழ்வார்களில் முதல் ஆழ்வார் பொய்கை ஆழ்வார். ஆழ்வார்களில் முதல் ஆழ்வார் பொய்கை ஆழ்வார். காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமான் சன்னிதானத்திற்கு அருகிலேயே மற்றொரு திவ்யரேஷம். ஏன் வரதராஜ பெருமானுக்கு இவர் மூத்த பிரான் பெரிய பெருமாள் என்ற காஞ்சிபுரத்தில் விவகாரம் உண்டு. அந்த பெருமாள் யசோக்தகாரி சொன்ன வண்ணம் செய்த பெருமான். அவன் சன்னிதானத்திற்கு அருகில் உள்ள ஒரு பொய்கையில்தான் பொய்கை ஆழ்வாரின் அவதாரம். இது பாலாற்றின் கரை தானே. பாலாறு, வேகவதி, செய்யாறு இவை மூன்றும் ஒன்றாகத்தானே சங்கமிக்கின்றன. பயஸ்வினி தாமிரபரணி நதியற்ற கிருத்தமாலா, கிருத்தமாலா நதிக்கரையில் தான் பெரியாழ்வார் ஆண்டாள் முதலானவர்கள் பாண்டிய தேசத்தில் பிறந்தார்கள். காவேரி பெரியாற்றின் கரையில் கேரள தேசத்தில் சேரலர் கோன் எனப்படக்கூடிய குலசேகர ஆழ்வாருடைய அவதாரம் ஏற்பட்டிருக்கிறது. இப்படி ஆழ்வார்கள் பன்னிருவரும் உத்தமமான இந்த புண்ணிய நதியின் கரையில் தாங்கள் பிறந்திருக்கிறார்கள். அதில் முதல் நதியாக நம் ஆழ்வாரின் அவதாரத்தை காண்பிக்கக்கூடிய தாமிரபரணி நதிக்கு தனிப்பட்ட பெருமைகள் இதிகாச புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆழ்வார்களில் சிரோபூஷணமாக அதாவது அவயவி என்னும் நிலையில் சுவாமி நம்மாழ்வார் விளங்குகிறார். இவருக்குத்தான் பிரபன்ன ஜன சந்தான கூட்டஸ்தர் என்பது திருநாமம். உத்தமமான சரணாகதி என்னும் மார்க்கத்தை விஸ்வக்சேனரிடமிருந்து தான் உபதேசம் பெற்று தன்னுடைய பாசுரங்களில் அவற்றையெல்லாம் காண்பித்து தானும் அனுஷ்டித்து ஆழ்வார்கள் கோஷ்டியிலிருந்து ஆச்சாரிய கோஷ்டிக்கு எழுந்தொழின வள்ளல் சுவாமி நம்மாழ்வார். அவர் அவதரித்தது தாமிரபரணி நதிக்கரையில். நம் ஆழ்வார் நம் ஆச்சாரியராக விளங்குகிறார். அவர் அருளி செய்த திவ்ய பிரபந்தங்கள் நான்கு. அந்த நான்கு திவ்ய பிரபந்தங்களும் நான்கு வேதங்களின் சாரமாய் விளங்குவதையும் ஆழ்வாரின் பெருமையையும் நம் ஆச்சாரியரின் வைபவத்தையும் தொடர்ந்து அனுபவிக்கலாம்.